அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியே ஏற்று. இந்த இனிய மாலை வேளையிலே நமது ஞானாலய வள்ளலார் கூட்டத்தினுடைய மாலை தவத்திற்கும் சச்சங்கத்திற்கும் வருகின்றுள்ள அனைத்து மெய்யன்பர்களையும் வருக வருக என வரவேற்று, இன்றைய தினம் ஒரு புனித நன்னாள். நமது வள்ளல் பெருமானவர்கள் இறைநிலையோடு இறைநிலையாக கடந்த தைப்பூசமானது இன்று ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தன்றும் வடலூர் பெருவெளியிலே சத்திய ஞான சபையில் 7-6 திரைகள் நீக்கி ஜோதி வழிபாடு நடைபெறும். இந்த இனிய மாலை வேளையிலே நாம் அனைவரும் இங்கு சங்கமித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்நிகழ்வின் உற்சாகத்தோடு இன்றைய தினம் நமது ஞானாலய வள்ளலார் கூட்டத்தினுடைய திருப்பூர் கோட்டத்தின் தலைவர் திரு கந்தசாமி ஐயா அவர்கள் நம்முடைய சொற்பொழிவாற்ற வருகை தந்துள்ளார்கள். ஐயா அவர்களையும் இந்த சொற்பொழியை செவிமடுக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் ஞானாலய வள்ளலார் கூட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த ஐயா அவர்கள் சொற்பொழிவை நிகழ்த்தி தருமாறு உங்களின் சார்பாகவும் கோட்டத்தின் சார்பாகவும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அன்பே சிவன் ஐயா, பேசலாங்க ஐயா. நான் நேற்று கூறியபடி ஞானாலய வள்ளலார் கோட்டம் என்ற தலைப்பிலேயே ஆழமாக சிந்திக்க உள்ளோம். இந்த கருத்தையே நாம் பலமுறை ஆழமாக சிந்தித்தாலும் அது நிறைவு பெறாது. உதாரணத்துக்கு நான் நேற்று கூறியபடி கோட்டம், பெருமானார், ஞானம். கோட்டம் என்றால் என்ன என்று நேற்று கூறியிருந்தேன். உடலில் ஏற்படும் கோட்டம் நோய், மனதில் ஏற்படும் கோட்டம் துன்பம் கவலை, உயிரில் ஆன்மாவில் ஏற்படும் கோட்டம் மரணம். இந்த கோட்டத்தை நீக்குவது எப்படி? அடிப்படையான கருத்து கோட்டம் என்றாலே அதற்கு என்று ஒரு ஒர்க்ஷாப், ஒரு நிறுவனம் இருக்கும். இந்த வள்ளலார் கோட்டம், ஞானாலய வள்ளலார் கோட்டத்திலே அப்படிப்பட்ட ஒர்க்ஷாப்புகள் தான், நிறுவனங்கள் தான் இந்த ஞானான வள்ளலார் கோட்டத்தில் செய்யப்படும் அற்புதமான தொண்டு சேவைகள். அதுபோக இந்த வள்ளலார் கோட்டத்தின் மூலமாக ஒரு ஆலயம், மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த கோட்டத்தினை, இந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த உடல் நோயை தீர்ப்பது எப்படி, அதாவது உடலில் வரக்கூடிய இந்த நோயை தீர்ப்பது, மனதில் ஏற்படும் கவலையை தீர்ப்பது, இதை ஒவ்வொன்றையுமே நாம் ஆழமாக சிந்திக்கலாம். ஏதோ ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் கூறுகிறேன் எனக்கு தெரிந்த வகையில். உடலின் கோட்டத்தை தீர்க்க வேண்டுமென்றால், உடலில் ஏற்படும் பெண்டை நிறுத்த வேண்டுமென்றால், காலையிலே 3/4 மணி நேரம் நமது பெருமகனார் மருத்துவ பிதாமகன் நமது டாக்டரையா அற்புதமாக 2 வகுப்புகளுக்கு முன்பு கூறியபடி அந்த
காலையிலே நாம் எக்ஸசைஸ் ஒரு முக்கால் மணி நேரம் செய்ய வேண்டும். அந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கோட்டம் சிறு கோட்டமாக இருந்தால் அது போய்விடும், பெரிய கோட்டங்கள் போகாது. அந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது சிலர் கேட்பார்கள், சிங்கம் புலி விலங்குகள் எல்லாம் எக்ஸசைஸ் செய்கிறது, அதற்கெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட ஒரு நாளாவது எக்ஸசைஸ் செய்யறதுங்கிறது ஏதாவது சொன்னால் கேட்பாங்களா, இருக்குதா, நான் மட்டும் எதுக்கு சார் எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு நிறையா குழந்தைகளும் பெரியவங்களும் கேட்கலாம். அப்போ அந்த எக்ஸசைஸ் செய்யினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் அந்த கால வாழ்க்கையிலும் மிருகங்களுடைய வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் ஒத்துப்போனே பார்த்தீங்கன்னா, மிருகங்கள் இயற்கையோடு ஒத்த வாழ்வு. மிருகங்கள் ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா பல தூரம் நடந்து போய் அந்த காட்டில் வேட்டையாடி கஷ்டப்பட்டு தான் அந்த உணவு எடுத்துக்குது. ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட பல தூரம் நடந்து போய் அங்கேயும் இங்கேயும் தேடித்தான் அந்த தண்ணியை குடிக்குது. ஆனால் நாம் அப்படியா டேப்பை இப்படி உட்கார்ந்த இடத்துலையே டேப்பை திறந்தோம்னா டக்குன்னு தண்ணி வருது குடிக்கிறோம், உணவா ஓடிப்போய் உணவு உட்கொள்கிறோம். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது வேலையா எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக் இருக்கு, கை கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, இட்லிக்கு மாவு ஆட்டுறது, வீடு கட்டுறது, துணி துவைக்கிறது. அந்த காலத்துலலாம் துணி துவைக்கிறது அப்படின்னா போட்டு சும்மா தப்பு தப்புன்னு தப்புவாங்க, 100 தரம் தப்பி கசக்கி புழிவாங்க, மிசில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதே காஞ்சி மடிச்சே வச்சிருது. அப்போ எங்கே உடலுழைப்பு இருக்கு? அப்போ உடலுழைப்பு இல்லாதனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் உடம்புக்கு தேவை. அப்படி எக்ஸசைஸ் செய்யலைன்னா இந்த உடம்பு இருக்குதுங்களே சாதாரணப்பட்டதில்லை. இந்த மனிதனுக்கு என்ன தேவையோ எந்த இடத்துல எது தேவையோ அந்த உறுப்பு அற்புதமான செய்யக்கூடிய இறைவன் படுத்தியிருக்கிற அற்புதமான மெக்கானிசம் தான் இந்த உடம்பு. அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த உடம்புல வந்து நீ ஒரு பொருளை உபயோகப்படுத்தலன்னு வச்சுங்க, இப்போ உதாரணத்துக்கு கால் நடக்கவே இல்லை, கால் எங்கேயும் போகிறதில் உட்காந்துட்டே இருக்கிறோம்னா உடனே உடம்பு சிந்திக்கும், ஓ இந்த பையன் காலை பயன்படுத்துறது இல்லை, அப்போ அங்கே ஊக்கட்ட சக்தி இதெல்லாம் ரத்த ஓட்டத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடலான்னு நிறுத்திடு, அப்புறம் கால் எடுத்து நடத்த முடியாது, காலை எடுத்து வைக்கிறதுக்கே தெரியாது, கையை பயன்படுத்தலையா அந்த கையின் பிரயோஜனம் இல்லை. அப்போது ஒரு பொருளை அந்த உடம்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தையும் என்ன வயதானாலும் அதை பயன்படுத்தினாலொழிய அந்த உடம்புல இருக்கக்கூடிய கோட்டம் தீராது. அப்போ அந்த உடம்பை வந்து நாம் பாதுகாக்கணும்னா இந்த மாதிரியான இயற்கையோடு நடக்கும். இப்போ காலையில் எழுந்திருந்து கொஞ்சம் நேரமாவது அந்த பூமி மேலே கால் படுற மாதிரி, அந்த கால் வெறுங்கால் தரையில் வெறும் தரையில் கால் கல் படுற மாதிரி முள் படுற மாதிரி அது மாதிரி நடக்கிறமா என்ன? அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இப்போ யார் வெளியில் போனால் சரி, ஏன் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டுக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க நடக்கும் பொழுது செப்பல் போட்டு தான் நடக்கிறாங்க. வெளியில் போகும்பொழுது கொஞ்சம் சின்ன அவ்வளோ தூரம் போனால் கூட சரி, பைக் எடுத்துக்கிறாங்க, கார் எடுத்துக்கிறாங்க. கார் வசதி எல்லாம் வேண்டும் தான், வேண்டான்னு சொல்லலை, போகிற இடங்களுக்கு அவசியமான இடங்களுக்கு போகணும். கொஞ்சம் ஒரு 10 அடி 20 அடி போகிறதுக்கெல்லாம் நாம் வண்டி வாகனத்தை யூஸ் படுத்தா பயன்படுத்தி இந்த உடம்புக்கு தேவையானதை ஒழுக்கமான உணவை சாப்பிடணும். கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு கண்டதெல்லாம் குப்பை தொட்டி மாதிரி வாங்கி உடம்புக்குள்ள உணவு போட்டுக்கூடாது. நாம் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா வேண்டாங்க எனக்கு இவ்வளோதான் போகுது இது ஒன்று அப்படி நாசுக்கா சொல்லிடணும். அதுக்காக கொடுக்குறாங்களே அவங்க மனசு கஷ்டப்படுமே, நம்ம தேவையற்ற பொருளை நாம் உணவோடு என்று மனதுக்குள்ளே வந்து போட்டுக்கூடாது. இப்படி இருந்தாலே நிறைய கோட்டத்தை நாம் நீக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஐடென்டிட்டியை மறந்துடணும். ஐடென்டிட்டி மறக்கிறதுன்னா நான் ஒரு பெரிய ஆள், நான் பணக்காரன், நான் இந்த மாதிரி தொழில் நிறுவனம் வச்சுருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பெரிய ஆள் பலம் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, இதெல்லாம் இருந்த எந்த காலத்துலேயுமே அவங்க வந்து உடம்புல ஆளும் சரி உள்ளத்தாலும் சரி அது அடைஞ்சிடும். நான் நேற்று சொன்ன மாதிரி ஞானி என்பவனுக்கு அடிப்படையான வரன்முறை என்ன? நாய் போல் தெரிந்து பிணம்போல் கிடந்து, இப்படி யாராவது இருக்க முடியுதோ இருக்கணுங்கிறப்பல. ஒண்ணுமில்லை, நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அதை போறார் ப்ரொஃபஸர், அவர் போறார், இவர் போறார். தயவு செய்து நான் 35 ஆண்டுகள் வேலை பணி புரிந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் என்னோட ஐடென்டிட்டியை தொலைச்சிடணும். யூ ஃபர்ஸ்ட் கில் த ஐடென்டிட்டி. உனக்குன்னு ஒரு புரிஞ்சுது, அதோட சரி காலகட்டம் புரிஞ்சுது. இப்போ நீ வந்து ஒரு ஆர்டினரி மனிதன், நான் ஒரு மனித தொண்டன் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஈகோ இல்லாம் அப்போ தான் ஈகோ போகுங்கிறான். வெக்கம், மானம், சூடு,
சொரணை இதெல்லாம் இருக்கப்படவே படாதுங்கிறான். ஆனால் நம்மளுக்கு அப்படி இருக்க முடியுதோ? என்ன ஒரு சின்ன பெரியந்தால் உடனே ரோசம் வருது. அது 90 வயசுக்கு வயசானவங்களுக்கே பிச்சுட்டு வருது கோபம். ஏதாவது ஒன்று சொன்னால் போதும், ஆ நான் எப்பேற்பட்டாலும் நான் எவ்வளோ பணக்காரன், நான் எவ்வளோ படித்தவன், நீ என் அது மட்டும் இருந்தால் முந்தவே முடியாது. அடுத்தது எந்த விருந்தாலும் யூ ஹாவ் எ டோட்டல் சரணாகதி அடைஞ்சிடணும். முழு சரணாகதிங்கிறார் நம்ம சாமியே சொல்வார். முழு சரணாகதினா இப்படித்தான் நான் நம்பணும்னா முழுசாக நம்பிடணும். அப்படி நம்புறது இப்படி நம்புறது அது இது கூடவே கூடாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போனோம்னா, மகாபாரதத்தில் போர் நாளைக்கு நடக்க போகுது. மகாபாரதத்தில் யுத்தம் நடக்கிறதுக்கு நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து சகுனி சொல்கிறான் துரியோதன கிட்ட, துரியோதனா உன்னுடைய சகாதேவன் உன்னுடைய தம்பிமார் அவன் அருமையான காலத்தை கணிக்கக்கூடியவன், இஸ் எ வெரி குட் டிடெக்டர், அவங்ககிட்ட போய் 4 நட்சத்திரம் எப்போ செஞ்சால் நல்லா இருக்கும் போய் கேட்டுவா, அவன் நல்லா ஜோசியம் செய்வான், உன்னோட ஜாதகத்தில் எடுத்துருப்போம். ஆனால் போகும்பொழுது சும்மா போயிடாத, ஏதாவது தச்சனை கொடுக்கணும், ஜோசியம் பார்த்தா தச்சனை கொடுக்கணும் இல்லையோ, கொண்டு போ அப்படிங்கிறான். ஓகே ஆனால் மாமா ஐ வில் கோ தேர் அப்படின்னு மாமா போயிட்டு வரேன் அப்படின்னு போகிறார். போன உடனே அங்கே பார்த்தா எனிமி கூடத்தில் நாளைக்கு போர் நடக்க போகுது, என்னடா அது துரியோதன் நம்மை நோக்கி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் துரியோதன் பார்த்த உடனே, அண்ணா ப்ளீஸ் கம் வாங்க வாங்க அண்ணா வாங்க உட்காருங்க, நான் என்ன செய்யணும்னு, தம்பி உட்கார் உட்கார், நான் நாளைக்கு நம்ம போர் நடக்க போகுது இல்லையா, அதில் ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா அண்ணா, வித் பிளஷர், சந்தோஷம் அண்ணா, உட்காருங்க, என்ன இங்கே ஜாதகத்தை கொண்டாந்துக்கிறீங்களா, ப்ளீஸ் கியூ மீ அப்படின்னு வாங்கி பார்த்தார். வாங்கி பார்த்துட்டு அண்ணா ஐ வில் டெல் யூ, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அமாவாசை இஸ் த பெஸ்ட் டே, அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போர் புரிஞ்சா வெற்றி நிச்சயம் அண்ணா, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி. அப்படியா, சரி ரொம்ப தேங்க்ஸு, உங்களுக்கு நான் இந்த மாதிரி 200 யானை குதிரை 10,000 வராகன் பொண்ணு இதெல்லாம் கொண்டாந்துருக்க தச்சனையா, ஐயோயோ அண்ணா அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட், ஆல்ரெடி எங்கள் இதுலேயே நிறைய கிடக்குது, இருந்தாலும் நீங்கள் கோச்சிக்குவீங்க, வேணா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன், ஒரு பவுன் மட்டும் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு சரி அண்ணா போயிட்டு வர்றேன். ஓகே அண்ணா போயிட்டு வாங்க, ஆல் த பெஸ்ட். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாராமா கதவு ஓரத்தில் யாரு, கிருஷ்ணர், கண்ணன் கிருஷ்ணர் பார்த்துட்டு இருக்கார். கிருஷ்ணர் வெளியே வந்து சகாதேவனை பார்த்து, ஏன் முட்டாள் உனக்கு ஏதாவது மூளை இருக்கா, ஏன்டா நாளைக்கு நீ அவங்க கூட தான் போர் செய்ய போற, நீ அவங்க கூட போய் கரெக்டான நேரம் காலமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறியே, நீ என்னடா ஆளு. ஆஹா கிருஷ்ணா, அப்படி நான் தர்மத்தை விட்டு நியாயத்தை தான் சொல்லணும்னு சொன்னேன் தவிர எனக்கு பயம் இல்லை, எப்படி உனக்கு பயம் இல்லை, எனக்கு தான் நீ கூட இருக்கிறியே, இறைவனாகிய நீயே கூட இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி அப்படியே சொன்னாட்டி கிருஷ்ணர் அப்படியே. அது மாதிரி முழு சரணாகதி அடையணும். முழு சரணாகதி அடைஞ்சா எந்த காலத்திலையுமே நம்புனா அப்படியே முழுசா நம்பி அதையே நம்பிடணும், டோட்டல் சரண்டர். அந்த மாதிரி முழு சரணாகதி அடையணும். இப்ப கோட்டத்துல நான் சொன்ன மாதிரி கோட்டம்ங்கிற இடத்துல சொன்னேன், இப்ப அதே மாதிரி ஒரு வார்த்தையாது. அடுத்து வள்ளல் பெருமானுக்கு வருவோம். வள்ளல் பெருமானுடைய காலத்துல அவர் என்ன சொன்னானு, எல்லாமே மறைமுகமாக இருந்ததை ஓப்பனாக வெட்ட வெளிச்சமாக சொன்னார். ஆனால் ஓப்பனாக ஒட்ட வெளிச்சமாக சொன்னாலும் அவர் யாருக்குமே எதையுமே சொல்லி கொடுக்கல. உதாரணத்துக்கு அவருக்கு ஏகப்பட்ட சித்துக்கள் தெரியும், சித்துக்கள் தெரிஞ்சாலும் எதையும் மக்களிடையே செஞ்சு காமிச்சு ப்ரூவ் பண்ணல. ஏன்னா அவர் ஒளிதேகம் பெற்றவர், எல்லா இடத்துலையும் நடந்தாலும் அதை அப்படியே பக்குவமாக மக்களை திருத்தி கொண்டு வந்திருந்தார். இந்த நேரத்தில் அவர் எளிமையான வழியில் சொல்கிறார். என்ன எளிமையான வழி, நீ எல்லாமா பெரிய புதுதலாக படிக்க வேண்டாம், அருட்புரிஞ்சோதி மகாமந்திரத்தை மட்டும் சொல்லு, முடிஞ்சா அகவல் பாராயணம் பண்ணு, இந்த பாடல்களை படி அப்படின்னா. இந்த அருட்புரிஞ்சோதி மகாமந்திரத்தையே நீ திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது நீ என்ன நினைச்சியோ அந்த தத்துவம் நிலங்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஜீவகாரண்யம் செய். ஏன்னா நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ஒரே ஒரு நாள் தர்ம சாலையிலே இம்மையிலே மறுமையிலே நான் அடைந்த சுகத்தை பேற்றை என்ன சொல்வேன், அதனால் நீ தர்மத்துல சத்தியஞானத்துல சபையில செஞ்ச மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ஜீவகாரணம் செய்யுங்க. அதே மாதிரி ஞானதானத்தை செஞ்சதுதான் வள்ளல் பெருமான் செஞ்சார். இப்போ இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய இந்த அழுக்கெல்லாம் நீக்கிறது, ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, செம்பு இருக்கு, செம்பு இருக்கிற களிம்பை நீக்கின என்ன வரும், தங்கம் வரும். செம்புல இருக்கக்கூடிய களிம்பை நீக்கினா அது தங்கம். இதுக்கு பேர் என்ன, ரசவாதம். அப்போ ரசவாதம் செய்வது என்றால் தங்கமாக இந்த உடம்பை மாற்றணும். அப்போ இந்த உடம்புல இருக்கிற கழிவையெல்லாம் நீக்கிட்டா, இந்த அசுத்தத்தையெல்லாம் நீக்கிட்டா உடம்பு தங்கமாகும். அதுக்கு என்னென்ன பயிற்சி முறைகள் இருக்குதுன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி, அந்த உணவு முறை,
உடம்புல கழிவு தேய்க்கக்கூடாது, எப்படி என்ன நேரம் சாப்பிடணும், எந்த உணவை சாப்பிடணும், எவ்வளவு எடுத்துக்கணும், இப்படி எல்லாம் பக்குவமாக உண்டு கொண்டு வந்தால் இந்த உடம்புல வந்து அந்த தங்கமாக உடம்பு மிளிரும் அப்படிங்கிறது வல்லற் பெருமானே சொல்றார். அதுக்கு பேர் தான் உடம்பு ஓடுறது. அதாவது ரசவாதம் அப்படின்னா ஒரு மெட்டல் இருக்கக்கூடிய அழுக்கு நீக்கிறதுக்கு பேர் தான் ரசவாதம். இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு சொல்லுவாங்க, பியூரிஃபிகேஷன் மெட்டல், ஏதாவது உலோகங்களை சுத்தப்படுத்துவது எப்படின்னு. அந்த மாதிரி இந்த உடம்பில் இருக்கிற கழிவுகளை நீக்கிற மாதிரி அந்த மெட்டல் நீக்கி தான் நாம் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம். அதுவாக இன்னொரு தத்துவமே சொல்லுவாங்க, பிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு, அணுவை சேர்ப்பது, அணுவை பிரிப்பது. அணுவை சேர்ப்பது என்றால் ஒவ்வொரு மூலக்கூறி ஒன்றை ஒன்றா சேர்க்கும் பொழுது அந்த ஆற்றல் எக்கச்சக்கமாக வரும், அதுக்கு பேர் ஃபியூஷன். இப்போ நம்ம கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இது வந்து நியூக்ளியர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். அங்கே வந்து அந்த ஹைட்ரஜனையும் இதையும் ஒன்றா, யுரேனியத்திலிருந்து ஹைட்ரஜனை ரெண்டாக பிரிக்கும் பொழுது, யுரேனியம் தோரியம் மெட்டல் பிரிக்கப்படும் பொழுது எக்கச்சக்கமான எனார்மஸ் வெப்பம் வரும். அந்த வெப்பத்தை எப்படி வெளியத்தல்றது? அந்த வெப்பத்தை வெளித்தல்றதுக்கு தான் பக்கத்தில் கடலோரத்தில் பெரிய டர்பைனில் வந்து தண்ணி வந்து உள்ள ஒழுக்கி சுற்றிட்டே போய் அந்த கூல் பண்ணி விடும். இது ஃபியூஷன். இதே மாதிரி ஃபிஷன் இருக்கு. ஃபிஷன்னா ரெண்டாக பிரிக்கிறது, ரெண்டா பிரிக்கும் பொழுது எக்கச்சக்கமாக வரும். ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷனில் வரக்கூடிய வெப்பத்து மாதிரி 100 மடங்கு வெப்பம் ஃபியூஷனில் வரும். அந்த வெப்பம் எந்த வெப்பத்துக்கு ஈக்குவல்னா சூரியனுடைய வெப்பத்துக்கு சமம். அந்த சூரியனுடைய வெப்பத்தை இந்த பூமியில் நாம் கொண்டு வர்றது ஈஸி இல்லை. அதனால தான் நிறைய நியூக்ளியர் ஃபியூஷன் பிளான்ட் இருக்குதுன்றவரோ, நியூக்ளியர் ஃபிஷன் பிளான்ட் இருக்குதோ, நியூக்ளியர் ஃபியூஷன் பிளான்ட் கிடையாது. அந்த ஃபியூஷன் பிளான்ட் எங்கே நடக்குது? சூரியன் நடக்குது. அதனால தான் சூரியனுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. ஆனால் அந்த சின்ன பொருள், அதாவது ஹீலியம் அப்படிங்கிறது அந்த வாயுக்களையே மிக லேசான வாயு அதுதான் ஹீலியம். அந்த ஹீலியத்தை தான் ஒன்றா சேர்த்துறான். அந்த ஹீலியத்தை ஒன்றா சேர்த்துறது எங்கே தெரியுங்களா? இருக்கு நம்ம உடம்புல, இந்த முடியில் இருக்குது. முடியில் எரிச்சோம்னா அந்த முடியில் ஹீலியம் இருக்காமா? அந்த ஹீலியத்தை நம்ம உடம்புல அக்னி எங்கே ஏறுது? ஜடாக்னி இங்கே தான் வருது. சில இடங்களில் சில பேர்த்துக்கு பெரிய ஞானிகளுடைய தலை இந்த இடத்துல சொட்டீங்கன்னா சூடு எக்கச்சக்கமாக இருக்கு, ஆம்லெட் போடுற அளவுக்கு சூடு இருக்கு. அப்போ அந்த சூடும் இந்த முடியினுடைய ஹீலியம். அப்போ இந்த இடம் ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் பிளான்ட் மாதிரி. இந்த தத்துவத்தை வச்சு தான் கருவூர் சித்தரார் கூட சித்தர் என்ன பண்ணிக்காரு, மறைமுகமாக பாண்டிய நாட்டு மன்னனா சோழ நாட்டு மன்னரோ ஒருத்தர் மன்னர் வந்து, நான் ஒரு நடராஜருக்கு, ஏன்னா அணுக்களினுடைய தன்மை ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை வந்து விஞ்ஞான ரீதியாக அது அப்புறம் சொல்லாமல் வச்சு, அந்த கான்செப்ட் வச்சு ஒரு சிலை செய்யணும், கடவுள் சிலை செய்யணும்னு அந்த மன்னர் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் யாரா கூப்பிடலாம், கருவூரார் அந்த சித்தர் தான் ரொம்ப, அந்த தாத்தா கூப்பிடுவோம், கருவூர் சித்தர் தாத்தா பெஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டு, தாத்தா தாத்தா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சிலை செய்யணும், அது பியூர் கோல்டில் இருக்கணும். அப்படியா? எவ்வளவு கிலோ தங்கம் வேணும்? 100 கிலோ தங்கம் வேணும். ஓகே, 100 கிலோ தங்கத்தை கொடுத்து சீக்கிரம் செய்யுங்கன்னு அவர் கருவூர் தாத்தா செய்யறார். செஞ்சு என்ன ஆச்சு, கொண்டு வந்து கொடுக்குறார். கொடுத்த உடனே பார்த்தா மங்களா இருக்கு. என்னங்க தாத்தா, நான் உங்களுக்கு பியூர் கோல்டு பத்திரமாத்து தங்கம் கொடுத்தோம், மங்களம் இருக்கே? அது காரணம் நான் இல்லை, அது உண்மையான தங்கம் தான், பொய் சொல்றீங்க, கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயில் இருக்கார். அப்ப சொல்லிட்டு போறார், நான் வேணா அது உண்மையான தங்கம் தான், ஒரு சின்ன சாம்பிள் கொடுக்குறேன், டெஸ்ட் பண்ணி பாருங்கடா அப்படின்னு கொடுத்து போட்டு அந்த சிலையிலிருந்து எடுத்து சின்ன சாம்பிள் கொடுத்துட்டு போயிடுறார். அந்த ராஜா அந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணி பார்த்தா பத்திரமாத்து தங்கம். என்னடா இது, நான் ஏமாந்துட்டோம்ல, இவ்வளவு பெரிய அற்புதமான இது. அப்புறம் தான் சொல்றாராமா, இது வெளியில மக்களுக்கு தெரிஞ்சு பியூர் தங்கம்னு தெரிஞ்சா அது எப்படி மறைமுகமாக சித்தர் தாத்தாக்கள் சில குறிப்பேடுகள் எழுதி வச்சாங்களோ அதே மாதிரி சிலைய கூட இது பியூர் தங்கம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு மறைமுகமாக அந்த சிலை வந்து சுத்தமான தங்கமா இருக்கக்கூடாதுன்னு அதுக்குள்ள செம்பு கலந்து, முதல்ல செம்பை எடுத்தா, செம்புல இருந்து களிம்பு எடுத்தா தங்கம், இது ரிவர்ஸ் ப்ராசஸ், தங்கத்து கூட கொஞ்சம் இதை சேர்த்துனா அது செம்பு. இந்த தத்துவத்தில் அப்பவே விஞ்ஞானத்தில் அவர் ஃபிஷன் ஃபியூஷன் பற்றி பிரமாதமாக செஞ்சுருக்கார். அப்படி செஞ்சது தான் அந்த நடராஜர் சிலை. இது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஞான சபையில், சத்திய ஞான சபையில் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கருப்பை வளையமாக போட்டிருக்கு. அந்த வளையமாக போட்டிருக்கிறது நம்முடைய மூச்சு, எத்தனை மூச்சு விடுறமோ மொத்தமாக ஒரு நாளைக்கு அந்த மூச்சினுடைய அளவுக்கு அந்த வளையம் இருக்கு. அது எல்லாம் இரும்புன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது கருப்பு தங்கம் சாமி சொல்லுவார். அது வந்து வெயில் மழை காடு ஒரு துளி கூட அதுக்கு இது வரைக்கிறது இல்லை. ஏன்னா இரும்பு வந்து எப்பவுமே இரும்புன்னா வெளியில காற்று ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா காத்து பட்டுதுன்னா ஒரு சிறு
உப்பு வச்சு வச்சுங்க, எரு எறும்புனாலே கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லேசாக அதுக்கு பின்னாடி காற்று பிடிச்சி அப்படியே அதுக்கு ஒரு துரு ஏறும். துரு ஏறுச்சுன்னா அந்த இரும்பு என்ன ஆகுது, சட சட சடன்னு எல்லாம் துருப்பிடிச்சி பார்த்து இரும்பை ஒன்றும் இல்லாத ஆயிடுது. எப்படி கட்டடத்துக்கு உள்ள இரும்பு இருக்கு, அது நாலாய் தோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அது பூரா இரும்பு பூரா தின்னு இருக்கு. அந்த மாதிரி காற்று பட்டாலே அந்த இரும்பு பூரா அவுத் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் அத்தனை ஆண்டுகளாகி அந்த கம்பி பார்த்தீங்கன்னா அந்த வளைய வளையமா இருக்கிற கம்பி இப்போ நீங்கள் சதுர இது போனீங்கன்னா வடலூர் போனீங்கன்னா அங்கே அப்படியே இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரு துளி கூடாது, மாறவே மாறாத அப்படியே இருக்கு. அந்த மாதிரி தத்துவத்தை தான் கருவூர் சித்தர் பண்ணியிருக்கார். உடனே மன்னனுக்கு ஒரே ஆச்சரியமா போய் ஓடி போய் அவர் கண்ணுப்பி கேட்கலான்னு ஓடிக்கார். அவர் ஜெயில் இல்லை, வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டாரே அப்படின்னு சொல்லி போட்டு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் மானசீகமா அவர்கிட்ட வந்து சரி இந்த மாதிரி நான் மன்னிச்சுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி, இப்படி இருக்கக்கூடியதுதான் நம்ம கோட்டம் வள்ளல் பெருமான் பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லியாச்சு. அடுத்து ஞானம் பெற ஞானிகளுக்கு வந்து உதாரணம் நாம் சொன்ன மாதிரி கேக்கப்பேசித்திட்டு ஒரு சாதாரணமாக அவங்க இயற்கையோடு வாழ்வாங்க, ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தி வாழ்வாங்க. நம்மளுக்கு ஐம்புலங்கள் தான் வாழ்க்கை. ஐம்புலங்கள் எதை கட்டுப்படுத்துறது, அவங்க வந்து எதில் இந்த ஐம்புலங்களும் கிடைக்கக்கூடிய இந்த பிரதான சந்தோஷத்தை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்வாங்க. எங்கே போகணுமோ அதெல்லாம் அவங்க ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் சித்திர ஞானிகள் எல்லாம் பல ஆண்டுகள் நம்ம இருக்கிற இடத்த விட்டு எங்கே வேணாலும் போவாங்க வருவாங்க. நம்ம வள்ளல் பெருமானை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு கோடான கோடி சித்துக்கள் தெரிஞ்சாலும் ஒரே இடத்துல இருப்பார், மறுபடியும் பார்த்துலாம் இருப்பார், அங்கே இங்கே இருப்பார். இப்போ சத்தியான சபையை வந்து ஒரே ஒரு நாள் ஒரே ஒருத்தர் அவர் யாருக்கிட்டையும் போய் யாச்சகம் பண்ணாத கண்டனது நிறைய. அதுக்கப்புறம் அந்த இடம் மட்டும் கொடுத்தான்னு வச்சுங்களேன், அந்த இடத்த வச்சு கட்டி இது பண்ணியிருக்கார். இப்போ ஒரு வான சத்தியஞான சபை நடக்கிற மாதிரியே இப்போ ஒவ்வொரு கோட்டத்திலையும் நாம இங்கே வள்ளலார் கோட்டத்தும் ஞானானை வள்ளலார் கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஆகட்டும் நாம் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் எல்லாமே அந்த யாச்சகம் வாங்கி தான் பொருளை யாச்சகம் போய் ஒவ்வொருத்தையும் போய் அப்பா கொடுங்கோன்னு கேட்டு வாங்கி தான் அந்த பொருளை பயன்படுத்தி தான் அந்த ஞானத்தை சத்தியான சபை நடத்தும் மாதிரி இது ஞான வள்ளலார் கோட்டம் நடத்தும். அப்போ அந்த பொருளை கேட்க போகும்பொழுது நிறைய அன்பர்கள் திருப்பூரில் பெரிய பெரிய மகான் திருப்பூரில் எல்லா இடத்துல இருக்கிறாங்க. கொடுக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க உதவி பண்ணுறதுக்கு உனக்கு. ஆனால் கேட்குற விதத்தில் போய் கேட்கணும். போகும்பொழுதே அன்பே சிவம் அப்படின்னு குமிஞ்சு சொல்லும் பொழுது தாரக மந்திரமே அதுதான். எந்த இடத்துக்கு போனாலும் இப்போதும் இல்லை நம்ம கிராமத்துக்கு நான் போயிருக்கிறேன்னு வச்சுங்க, இந்த கிராமத்துக்கு போனாலும் அங்கே இருக்கணுன்ற போது ஒரு தோட்டத்தில் வேலை செய்யலாகிட்டேன் அன்பே சிவம் கருப்பா சாமி அன்பே சிவன் அவன் நகார்னு காலையே விழுந்துருவான். அப்போ அன்பே சிவத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்குது பாருங்க. அப்போ சொல்லும் பொழுது இது மாதிரி எங்க தத்துவம்னா ரெண்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எனக்கு ஏதாவது ரெண்டு கருத்து சொல்லுங்களேன் அப்படின்னு. இந்த மாதிரி ரெண்டு கருத்து சொன்னோன்னு வச்சுக்க அந்த சுற்றி இருக்கிற நம்ம மாப்பிள்ளை மச்சான் ரெண்டு பேர்லாம் தோட்டம் காட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சொல்லுவேன், என்னங்க அதெல்லாம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஏன்னா திருக்குறளை பத்தி ரெண்டு சொல்லுங்க. திருக்குறள் வந்து வள்ளல் பெருமான் விரும்பி அவரே நடத்தின பாடம் திட்டம் தான். அதுதான் இந்நேரம் மக்களை பார்த்தா திருக்குறளை தான் சொல்லுவாராமா. அந்த திருக்குறளை ரெண்டே ரெண்டு திருக்குறளை சொல்லுங்க அப்படின்னா என்னடா திருக்குறள் சொல்றது சாமி கேட்குற மாதிரி, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க வந்துட்டு அப்படின்னு ஒரு குரலை சொன்னோன்னு வச்சுங்க மேலைங்களையும் பார்ப்பா. அது என்னங்க ஐயா அதுக்கு அர்த்தம் என்ன நம்ம பாஷையில் சொல்லுங்க. அட பை தரு திருவாளா தானே இருக்கிறியே, இங்கே வா இங்க உனக்கு நான் ஒன்றும் ஒரு மசம் மசம் இருக்கிறேன் ஒன்றும் புரியல. இப்போ பக்கத்தில் என்ன செடி இருக்குது, கொய்யா செடி இருக்குது, கொய்யா மரத்தில் பழம் இருக்குதுல்ல ஆவா தொங்குது பாருங்க. ஏண்டா பழத்தை போய் பொறிச்சு திங்காத, காய் எவனாச்சும் பொறிச்சு திம்பானா? ஆமாங்க சார். அப்புறம் அது மாதிரி நல்ல வார்த்தைகள் இருக்குது சொல்லணும், அதை விட்டு போட்டு தேவையில்லாத கெட்ட கெட்ட வார்த்தை பேசினா? அதைத்தான் அந்த குரல் சொல்லுங்க. இன்னும் அருமையான தத்துவம் பார்த்தியா அப்படின்பா. சரி இன்னொன்னு சொல்லுங்க அப்படின்பா. சொல்லியது யாருக்கு சொல்வது யாருக்கும் எளிதான், அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யல். இதுக்கு என்னங்க அர்த்தம்? இது எளிதான குரல் தான். நீங்க நம்ம இதில் சொல்லுங்க, நம்ம பாசிட்டிவ் சொல்லுங்க, நம்ம சிலாங்கு. அடே வெறும் வாயிலேயே வடை சுட்டுறாத மாப்பிள்ள, வெறும் வாயிலேயே வடை சுட்டிட்டு நீ போயிருவேன் அப்படி சொல்லாத. என்ன சொன்னையோ அது மாதிரி நடந்துக்கணும் சாமி. நீ பாட்டுக்கு ஒன்றை சொல்லிட்டு கக்க பக்கம் இன்னொன்று பாட்டு சொல்லிட்டு போகக்கூடாது வச்சுக்கோ அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த மாதிரி திருக்குறளினுடைய கருத்துக்களை நாம் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சதை
நான் நாலு பேர்த்துக்கு இது மாதிரி நல்ல கருத்துக்களை அவர்கள் பாசையில் போய் அவங்களோட இணைஞ்சு சில கருத்துக்களை சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எப்பவுமே நாம் ஒரு பொருளை அவங்களுக்கு பணமோ பொருளாகவோ உணவோ கொடுக்கறத விட ஒரு கருத்தை சொல்லும் பொழுது ரொம்ப ஆனந்தப்படுவாங்க. அப்போ இதுவும் ஒரு வகையான தர்ம சிந்தனை. ஏன்னா அவங்க வந்து அறியாமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சித்து ஏதோ சின்ன சின்ன கருத்தை அவங்க பாணியில் சந்தோஷமா சொல்ற மாதிரி சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போ ஒரு எல்லாமே பணத்தை வச்சிருப்பான், பணம் இல்லாத ஆளே இல்லை. அது இந்த காலத்துல எக்கச்சக்கமான பணம் வச்சிருக்கிற ஆளு நிறைய இருக்கு, கொடுக்குறது வந்து வராது. நான் யாரை பார்த்தாலும் சரி குடத்துக்கு வந்து சார் நீங்களா வந்து கொடுக்குறீங்க, ஓடிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல முன்னே வந்து நிற்குமே. ஓடிட்டு பிச்சையிடணும், உட்கார்ந்த இடத்துல யார் அதை இங்கே வா இந்த அப்படின்னு கொடுக்கப்படாது, ஓடிட்டு பிச்சை செய்யணும். அப்புறம் கொடுங்கள் மென்மேலும் கொடுக்கப்படுவீர்கள், அப்படி கொடுக்காது மறைத்தால் மறுக்கப்படும் திருப்பி எடுக்கவும் படும். அது உண்மைதான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல எந்த வேலைவாசி எதுவுமே இல்லை, எக்கச்சக்கமான பேர் வந்து பாவம் தவிக்கிறாங்க. நல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியே செலவுக்கு கஷ்டமில்லா கஷ்டப்படுற போது அவங்கள கூட்டிட்டு போய் நான் நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்யறதுக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சின்ன கதை. ஒரு அம்மா வந்து ஒரு கோயிலில் போய் சாமி விட்டுருக்காரு. ஒருத்தர் சாமி கும்பிடும் பொழுது அவர் கோயில் பார்த்து முடிச்சுட்டு உண்டியல் பார்க்குறாரு. உண்டியல் பார்த்து ஒரு 10 ரூபா போடலான்னு 10 ரூபா எடுக்கிறார். 10 ரூபா எடுத்து பார்த்தா அது அழுக்கு நோட்டு, உண்டியில் போட்டுறாரு. குமிஞ்சி உண்டியில் போடும் பொழுது போட்டு போகிறப்போ அப்படி போ புறவுக்குருந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு கை நீட்டி ஒரு 2000 ரூபா தாளை கொடுக்குறாரு. அதை வாங்கி அவர் போட்டுறாரு. வெளியே வந்து ஏ அப்பா அவர் பெரிய பயங்கரமான பக்தி ஆளாட்டிருக்கேன், சூப்பரான ஆள், இப்படியும் இருக்கணும் பக்தினா 10 ரூபாய்க்கு 10 தடவை யோசித்து போட்டான் அப்படின்ட்டு வெளியே வந்து சார் நீங்கள் பெரிய ஆள் சார், நீங்கள் ரொம்ப ஞானத்துலையும் இதுலையும் நம் ஆட ஏங்க இல்லை இல்லை 2000 ரூபா போட்டீங்களே ஆடா ஏயா அந்த 2000 ரூபா எங்கே என்னது இல்லை, நீ குமியும் பொழுது உங்கள் பாக்கெட்லேருந்து விழுந்தது அந்த 2000 தான் எடுத்து போட்டேன். ஆஹா அந்த பணத்தை தான் போட்டேன்னா நல்லா. அப்போ அப்படியே மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுதான். இப்படிப்பட்ட ஆளுகள் தான் கொடுத்ததுக்கு முன்னாடி 1000 தடவை யோசித்து ஒரு கொஞ்சம் கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு என்ன வச்சு பார்த்தீங்களா ஆண்டவனா அதை புடுங்கிட்டார். அதனால் மேலும் மேலும் வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்றுமே கொடுத்து கொண்டே இருக்கணும். கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது மேலும் மேலும் அவங்களுக்கு என்ன ஆகும், எக்கச்சக்கமான அந்த வரவு வந்துட்டே இருக்கு. வரவு வர்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த உள்ளத்துலையும் சரி மனதிலையும் சரி தெளிவான எண்ணம் பிறக்கும், மேலும் மேலும் கொடுக்கலாம்ங்கிற எண்ணம் வரும். அப்படிப்பட்ட இடத்துல தான் ஓடி செய்யக்கூடிய இடத்தான் நாங்கள் சதுரகிரியில் செய்கிறோம். இப்போ சதுரகிரியில் இங்கிருந்து எவ்வளோ தூரம் பாருங்க, போய் போய் செய்கிறோம். எதுவுமே வந்து பிச்சை எடுக்காமே போய் செய்கிறதோ கஷ்டம்னு நினைப்பாங்க, தப்பு இல்லை. பெரிய பெரிய கோயிலெல்லாம் கட்டுறாங்க, அந்த கோயில் கட்டுறவங்க பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான். அவன் மட்டும் பணத்தை போட்டு அவர் மட்டும் கோயில் கட்டுவதில்லை, மக்களிடையே போய் பணத்தை வாங்கி அந்த பணத்தினுடைய மொத்தத்தை வச்சு தான் கோயில் கட்டினா அந்த கோயில் நிலைக்கும். இப்போ வேற ஒன்றும் இல்லை, திருச்செந்தூர் கோயில் எடுத்துட்டிங்கன்னா திருச்செந்தூர் கோயில் வந்து ஒரு நிறைய ராஜாக்கள் கட்டியிருந்தாலும் அந்த கோயிலை மேக்சிமம் புனரமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் 3 சன்னியாசிகள் உடைய சமாதி கீழே இருக்கு. அந்த மேற்குப்புறத்தில் நம்ம திருச்செந்தூர் அந்த ஞானிக்கலருக்கு மேவக்கமாக பார்த்தீங்கன்னா 3 சமாதி இருக்கு. அது பேர் வந்து என்னமோ ஒன்று முனிசாமி, ஒன்று அண்ணாமலைனா, இன்னொன்று வந்து காசி சாமி, இப்படி 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 சாமிகள் 3 பரதேசிகள் தான் ஒரு ஊராக பிச்சை எடுத்து அந்த அமௌண்ட்டை வச்சு தான் அந்த கோயில் பிரமாணம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ராஜராஜ சோழன் ராஜராஜன் பெருங்கோயில் கட்டும் பொழுது கூட நிறைய அந்த அமௌண்ட்டு வந்து தன்னுடைய பணத்தை வச்சே கட்டாமல் மக்களுக்காக நிறைய செல்வத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தார், ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு 50 மாடு ஆடு இத்தனை இதையெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் இதை பயன்படுத்திட்டு இதில் இருந்து வரக்கூடிய அவுட்புட்டை கோயிலுக்கு கொடுங்க அப்படின்னு கொடுக்கும் பொழுது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு அலாட் பண்ணிடுறார். நீ இதை செய்ய, நீ இதை செய்ய, நீ இதை செய்ய, இதை செய்ய, அப்படியே இருக்கும்பொழுது தான் அந்த கோயில் வேலையை அருமையாக நடந்தது. அதில் பாருங்க ஒரு சின்ன கதை. ஒரு அம்மா வந்து ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாங்கிட்டு போய் அவங்க இந்த மாதிரி பொருள் வச்சிருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பர்டிகுலர் இடத்த ஒதுக்கிறார். நீ இந்த இடத்துக்கு டெய்லி வந்து பூஜை பண்ணி அல்லது விளக்கு ஏற்றி விளக்கு குண்டான எண்ணெயை நெய்யெல்லாம் கொடுத்து நீ அந்த கோயில் இது நிர்மாணிச்சு வரும். ஓகேன்னு அவங்க வச்சுட்டாங்க. வாங்கிட்டு போய் மாடு இதெல்லாம் வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு, காலத்தின் கோலத்தில் அந்த இடத்துல பெரிய வெள்ளம் மழையெல்லாம் வந்து ஆடு மாடெல்லாம் அடிச்சிட்டு போயிருக்கு. அடிச்சிட்டு போன உடனே அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி இல்லை. அப்புறம் எப்படிரா உடனே அந்த மாட்டு மாடு போகும்பொழுது அந்த வீட்டுக்காரர் அந்த ஹஸ்பண்ட் அவரையும் அடிச்சிட்டு போய் அவரும் எடுத்துட்டார். அந்த அம்மா மட்டும் இருக்குது, ஒரு குழந்தை மட்டும் இருக்குது. இந்த 2 பேர் மட்டும் வந்து என்ன பண்ணுறது, அந்த அம்மா 1 வாரம் போனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு கொண்டாந்து 1 வாரம் எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து தீபத்தை ஏற்றி அந்த கைங்கரியை செஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 1 வாரம் வரவே இல்லை. மந்திரி ராஜாலாம் பார்த்து என்ன அது இந்த இடம் மட்டும் ஃபுல்லாக இருக்குது, ஹூ இஸ் தட் அப்படின்னு மந்திரியை ராஜா கேட்குறாரு.
இல்லைங்க அது அந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குது அந்த அம்மா, அப்படியா வா போகலாம் போய் பார்த்து வரலாம் அப்படின்னு நம்ம நல்லா வர்றாங்க ஆனப்பட சாலையோட வர்றாங்க. வந்து அந்த இடத்துல போய் பார்த்தா குடிசை, யார் அது உள்ள வாமா வெளியே அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ளிருந்து பாவம் அப்படியே இழப்போடு அம்மா வெளியில ஒரு இழைச்சி போன ஒரு மோஞ்சான ஆட்ட ஒரு குழந்தையோட வந்து நிற்குது. நின்ன உடனே எங்கம்மா வீட்டுக்கார வர சொல், ஐயா நீங்க கொடுத்த மாடு இதெல்லாம் அவரோட சேர்ந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஒண்ணுமே எங்களுக்கு பழைக்கிறக்கே வழி இல்லை. அப்புறம் அப்போ போய் இப்போ ஆடு மாடெல்லாம் அழிச்சிட்டு போய் இப்போ எத்தனை நாள் ஆச்சு மந்திரி? ஒரு 5 நாள் ஆச்சே. ஆமா சாமி, 5 நாள் எப்படி எரிஞ்சுதாங்க? அந்த 5 நாளா நான் என்னுடைய தாய்ப்பாலை வித்து அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை கொண்டுதான் நான் அந்த தீபத்தை ஏத்தினேன். ஆமா ஆமா அதுதான் அந்த குழந்தை பாரு இவ்வளவு இழப்பா இருக்குது, அதுக்கு தாய்ப்பால் குழந்தை கூட இல்லாத அந்த பாலை வித்து நீ அம்மா டக்குன்னு குதறி விட்டு டக்குன்னு இறங்கினாரு வர் ராஜா. இறங்கி வந்து அந்த அம்மாவை அப்படியே கைப்பிடிச்சு தொழுது, நீதான் உத்தமி, இப்பேற்பட்ட அற்புதமான படிப்புகள் நம்ம இருக்கு வரைக்கும் இந்த நாட்டுக்கு சோழ நாட்டுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு இன்னும் அந்த கோயில்ல ஏதோ ஒரு சிம்பாலிக்கா அந்த அம்மாவுக்காக இருக்கிறதாக நான் ஒரு கதை படிச்சிருக்கிறேன். ஸோ அப்படி முழு சரணாகதியோட குருவனுடைய உதயத்து நானற்ற தன்மையை ஒழித்து ஈகோ அப்படிங்கிறத விட்டு உன்னுடைய ஐடென்டிட்டியை மறந்து இருமை பண்புகளை ஒழித்து எந்த நேரமும் இந்த உடம்பு என்ற பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 5 புலங்களையும் தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்தி ஒரேடியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு கண்டதே கோச்சி கேட்டதே கோலம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் 5 புலங்களையும் ஓரளவுக்கு அடக்கி தச வாயுக்களையும் அடக்கி 96 தத்துவங்கள் இருக்கு, 96 தத்துவங்களை பற்றி சொல்லிட்டே இருக்க நாள் கணக்கில் அந்த 96 தத்துவங்களையும் நீக்கி நாம் ஆன்ம தற்போதம், ஆன்ம தற்போதம்னா அதாவது ஈகோ நானற்ற தன்மை இது மாதிரி பிறருக்கு உதவணும் அந்த மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சியோட இதையெல்லாம் நாம் கம்ப்ளீட்டாக நாம் எப்பவுமே ஞானாக்கினியாக மேல் நோக்கியே சிந்திக்கணும். கீழ் நோக்கி எந்த காலத்தில் செஞ்சாலும் அது சகதி ஆயிடும். கீழே மூலாதாரத்துக்கே எந்த பொருளையும் விடக்கூடாது. ஒரு உணவு எடுத்தோம்னா சாப்பிட்டா அப்படியே மேலே உணவு போயிடணும். இப்படி கொடுக்கும் பொழுது அந்த உணவு மேலே போகணும், பார்க்கும் பொழுது அந்த உணவு மேலே போகணும், கேட்கும்பொழுது ஏன்னா எல்லாமே இறைவனுக்கு, எல்லாமே முழு சரணாகதி, டோட்டல் சரண்டர், ஜஸ்ட் ஐமே பிண்டம் ஒரு இது அப்படிங்கிற எண்ணத்தோட எம்பிட்ட முழு சரணாகதியை அந்த இறைவனுக்கு கொடுத்து எல்லாரும் எல்லா நலமும் பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று நோயற்ற வாழ்வு பெற்று முழுமையற்ற வாழ்வை நோக்கி மரணமில்லா பெருவாழ்வு என்று மாபெரும் லட்சியத்தை நோக்கி அனைவரும் போக வேண்டும். அதற்குண்டான வழிமுறைகள் இந்த ஞானாலய வரலாறு கோட்டம் என்ற அற்புதமான இந்த அமைப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் புஸ்தகம் யாருக்காவது வேணும்னா PDF முறையில் நான் ஒவ்வொருத்தருக்கும் வேணாலும் எங்கிட்ட இருக்கு, எனக்கு கூப்பிடுங்க, உங்க நம்பர் சொல்லுங்க, PDF மூலியம் சொல்றேன். காலை நேரத்தில் முதல் முதலாக அந்த அந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உடம்புல இருக்கக்கூடிய கோட்டத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1 by 1 செஞ்சுட்டே வந்தால் எளிதாக நம்ம கோலை அச்சீவ் பண்ணலாம். சந்திப்போம். அனைவருக்கும் அன்று சிறந்தாழ்ந்து அன்பே சிவம் அன்பே சிவம். இது யாரும் நமக்கு கோட்டத்தினை பற்றியும் கோட்டத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பற்றியும் செயல்பாடுகளால் நாம் பெறக்கூடிய நன்மைகளை பற்றியும் அந்த நன்மையினால் நாம் அடையக்கூடிய இறை அறிவை பற்றியும் நமக்கு இதுகாரம் விளக்கி சொற்பொழிவை நிகழ்த்திய நமது மூத்த அருள் சகோதரர் திரு கந்தசாமி ஐயா அவர்களை நமது கோட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை நாம் ஐயா அவர்களின் கூற்றை செய்யமெடுத்து மென்மேலும் நமது வாழ்வில் படைக்கிக் கொண்டு அதாவது சாமியாரடி அடிக்கடி குறிப்பார்கள், முயற்சி பயிற்சி தொடர்ச்சி பெற்றால் முதிர்ச்சி பெற்று விடலாம் என்று சாமியார் அடிக்கடி கூறுவார்கள். அதை போல நாமும் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல குருவரனும் திருவரனும் அருள்புரிய வேண்டிக் கொண்டு இன்றைய சச்சங்கத்தை நிறைவு செய்திருக்கின்றோம்.